அனைவருக்கும் வணக்கம். மூவர் ஆச்சரிய என் பெயரே கனிஷ்கா. ஊரை சொன்ன தொடக்கப்பள்ளி தென்கிழக்கில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆத்திச்சுடி அமைந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுது அவித்திருந்த ஆத்திச்சுடி நான் இங்கு பேச எடுத்து வந்த ஒட்டை வாரி சுடி கேள்வி முயல் என்பதாகும். ஏனென்றால் கேள்வி சொல்வம் கொண்டு தான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக சான்றனாக ஏன் தேவனாகவும் வைத்து மல்லமை கொண்டது என்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவனான். அதனால் தான் செல்வத்தின் தெல்வன் செவி செல்வம் மச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை என்ற வள்ளுவனின் கருத்தை அப்படியே ஆதரிப்பவனால். சரி, கேள்வி என்பது என்ன? நம்மகிட்ட மூத்தோர்கள் ஆசிரியர்கள் படித்த சான்றோர்கள் ஆண்டோர்கள் கூறும் அறிவுரைகளையும் அறநெறிகளும் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். அதுதான் கேள்வி. அது மட்டுமின்றி நம்ம இதுவரை அறிந்திராத சிந்திக்காத புதிய புதிய கருத்துக்களை காது கொடுத்து கேட்டு நிலை உயர செய்வதே கேள்வி. இம்மை மட்டுமல்ல, நம் கேட்கும் கேள்வியால் நம் மறுமையும் உயர வேண்டும். அதுதான் கேள்வி. விடாத கேள்வி என்பதே கேள்வி முயல் என்பதாகும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் என்பதால் கேள்வி சொல்வத்தை முயன்று முயன்று படித்து நம் மனதையும் சொல்லையும் செயலும் பண்படுத்தி கொள்ள முடியும். நெஞ்சு கலனாக செவி வாயாக ஒரு நலனவற்றை கேட்க கேட்க அவன் மொழிவது அறமொழியாகவும் செய்வது திருந்திய செயலாகும். இப்படிதாங்க சிந்தித்து கொண்டே குறும்பலை செய்து விளையாடும் என் தம்பியிடம், தம்பி பெரியவங்க சொல்வதை தட்டாமல் கேட்கணும். அதுதான் நபியாரும் கேள்வி முறை என்கிறார் என்றேன். அதுக்கு தம்பி என் தம்பி சொன்னான், அதுக்குதாங்க நானும் ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். எந்த கேள்வி கேட்டாலும் யாரும் சரியாகவே பதில சொல்ல மாட்டாங்க. ஏன் இது மீன் தண்ணியிலே இருக்கு? ஏன் இந்த பூ வாடி போச்சு? ஏன் இந்த பசுக்குள்ள மட்டும் சாப்பிடுது? ஏன் தவளை கால் வந்து தத்தி தத்தி போகுது? என ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் என் தம்பி. ஓ, உன் கேள்வி முயற்சி இப்படியா என்று சிரித்து கொண்டு அவன் அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவனுக்கு புரியும்படி விளையாடித்து பின் இவை மட்டும் போதாது, நம் நல்லவனாகவா நல்லனவற்றையும் நம்மை செம்மைப்படுத்தும் அறிவுரைகளையும் அறநெறிகளையும் காது கொடுத்து தட்டாமல் கேட்க வேணும். அதுதான் கேள்வி முறை என்று விளக்கினேன். அப்படி சொன்னது போல் இந்த காலத்தில் கேள்வி செல்வத்தை முயன்று தான் தேடி படிக்க வேண்டியுள்ளது. அதாவது மூவராட்சி சுடியலும் அவரவர் காலத்திற்கு சில ஏற்ற கருத்துக்களை ஒட்டியும் வெட்டியும் சொல்வர். உதாரணமாக அவை ஆர்வதர்சனம் என்பார், பாரதிய ரௌத்திரம் பழகு என்பார், அவைய முனை முகத்து நீள் என்பார், பாரதிய முனையிலே முகத்து நீள் என்பார். ஆனால் மூவருமே ஏற்றுக்கொண்டு ஒருவார் அறவாமல் ஒன்று சொல்லி இது உண்டு என்றால் கேள்வி முயல் என்பதுதான். பாரதியோ தன் பாணியில் பெரிதும் பெரிதுகள் என்பார், பாரதிதாசனோ மூத்தோர் சொல் கேள்வி என்பார். ஏன் தெரியுமா? கேள்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும், அவன் சொல்லையும் செயலையும் புனிதமாக்கும். அது என்பதால் கேள்வி முயல்வம் கேள்வி முயல்வம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றான்.